Mama. Amma, kolanda per enna ma? Kannamma. Romba nalla per ma. Apram sari. Neenga ready aayitonga ma? Na matha velaikalam paakuren. Edha irundhal koopidunga ma. Okay. Na varen. பிடிச்சிருக்கா வீட்டு ஓனரு ரொம்ப நல்லவரா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரா அதனால நம்ம இங்கே இருக்கலாம் அம்மா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுற நீங்க இங்கே கொஞ்ச நேரம் தூங்குங்க வாங்கமா வாங்கமா ரெடி ஆயிட்டீங்களா சாப்பிடுறீங்களா இல்ல அஞ்சலி எங்க இருக்கான்னு சொல்லுங்க முதல்ல அவளை பார்க்கணும் என்னமா நீங்க உங்க கடம உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையா முதல்ல ஒரு வாய் சாப்பிட்டுட்டு அப்புறமா வேலையை பாருங்க இல்லங்க பரவாயில்லை முதல்ல குழந்தையை பார்க்கறேன் அப்புறமா நான் சாப்பிடுறேன் அஞ்சலி இந்த ரூம்ல தான் இருக்கு வாங்க நான் காட்டுறேன் ஆ நீங்க இருங்க நான் போய் அவளை பார்க்கறேன் ஆ இல்லமா பொம்மா வந்து விழுந்துச்சு ஒரே பெயினா இருக்கு நீங்க தான அவளை பார்க்கணும் பார்க்கணும்னு குதிச்சிங்க அங்க தான் இருக்கா போய் பாருங்க அங்க பயப்படாம போங்கமா அஞ்சலி அந்த ரூம்ல இருக்கா ஆமாமா அந்த ரூம்ல தான் இருக்கா அத நான் காட்றேன்னு சொன்னல வாங்க இல்ல இல்ல வேண்டாம் அவ அந்த ரூம்ல தான் இருக்கான்னா நானே போய் பாத்துக்கறேன் தூக்கி போட்டியா ஆமா நான் தூக்கி போட்டேன் அப்படி தான் போடுவே என்ன செய்வே நீ தான அஞ்சலி ஆமா நீ யாரு நான் நந்தினி உன்னோட கேர் டேக்கரா உன்னை பாத்துக்க வந்திருக்கேன் என்ன பாத்துக்க எனக்கு தெரியும் நீ உன்னை என்ன பார்க்கவேனா போ பெரியவங்க கிட்ட அப்படியே எடுத்துறிஞ்சு பேச கூடாது நான் அப்படி தான் பேசுவேன் எனக்கு ஒண்ணு பிடிக்கல முதல்ல இங்க இருந்து போ அஞ்சலி குட்டி நான் என்ன சொல்றேன்னா நீ ஒண்ணு சொல்லவேனா போ எனக்கு ஐஸ் வைக்கவேனா முதல்ல இங்க இருந்து போயிடு போ அஞ்சலி 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 நான் சொல்றத கேளு கதவை தர நான் கதவை தரக்க மாட்டேன் நீ இந்த வீட்ல இருக்க வேண்டாம் எனக்கு உன்ன பிடிக்கல ஐ ஹேட் யூ அஞ்சலி ப்ளீஸ் நான் சொல்றத கேளு எனக்கு உன்ன பிடிக்கல 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 தயவு செஞ்சு இந்த வீட்ல இருந்து போயிடு ஆ
குட்டிச்சத்தான் புளியர் சீல் போட்டுருச்சா? என்னது? இல்ல உங்க நெத்தி செவந்திருக்கே அத வச்சு தான் கேக்குறேன். அந்த குட்டிச்சத்தை எதை வச்சு அடிச்சது? ஏன் குழந்தைய குட்டிச்சத்தான் அது எதுன்னு சொல்றீங்க? அப்படிலாம் சொல்லாதீங்க. குழந்தையா இருக்கும்போது தான் இப்படிலாம் ஜாலியா ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. பெரியவங்கள ஆகாக தான் பிரச்சனை அதிகமாகும். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அஞ்சலி எப்பவுமே இப்படிதான் நடந்துப்பாளா? சாச்சா இப்படிலாம் செய்ய மாட்டா. இதுக்கு மேல அதிகமாவே செய்வா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள்ல அத லைட் ஆரம்பிச்சிருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க? புரியலையாமா? அந்த குட்டி சாத்தானோட சேட்டை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகும். அதத்தா சொல்றாரு. என்னமா பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு எப்ப போறீங்க? இன்னைக்கு நைட் 20 கே வா. உங்களோட சேர்த்து இந்த வேலைக்கு 10 பேர் வந்தாச்சுமா. யாருமே ஒரு நாள் கூட நிலைக்கல. வந்த ஒரு மணி நேரத்திலேயே துண்டக்கானும் துணியக்கானும் ஓடியே போயிட்டாங்க. நீங்க எப்பமா போறீங்க? புள்ளையார் சுழியே போதும்னு இருக்கீங்களா இல்ல பேண்டேஜ் எல்லாம் போட்டுட்டு தான் போறீங்களா? நான் இங்க இருந்து போ போறது இல்ல. நான் அஞ்சலியை பாத்துக்கிற வேலைக்கு தானே வந்திருக்கேன். இனிமே நான் அதை தான் பார்க்க போறேன். என்ன இதெல்லாம்? அவங்க தலையெழுத்து. நாம என்ன சொல்றது? போய் வேலையை பாருங்க. நமக்கு என்ன? நந்தினி கோவத்துல வீட்டை விட்டு போயிருந்தாலும் போன்ல பேசிக்கிட்டாவது இருப்பானு நினைச்சேங்க. ஆனா அதுக்கும் வழி இல்லாம போயிடுச்சேங்க. கை குழந்தைய வச்சுக்கிட்டு அவ என்ன பாடுபடுறானே தெரியலையேங்க. அம்மா நீ பயப்படாதம்மா. நந்தினி எந்த டிராவல்ஸ்ல பஸ் ஏறி போயிருக்கான்னு விசாரிக்கத்தான் அவங்க போயிருக்காங்க. அவங்க வந்ததும் நந்தினி போயிருக்கிற ஊர் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஈஸியா நம்ம நந்தினிய கண்டுபிடிச்சிடலாம். வாங்க மாப்ள, வாங்க. நீங்க உட்காருங்க மாமா. மாப்ள என்னாச்சு? மாப்ள நந்தினியை பத்தி விசாரிச்சீங்களா? அவ எந்த ஊர் போயிருக்காளா, எந்த டிராவல்ஸ்ல போனா, என்ன ஏதுன்னு தெளிவா விசாரிச்சுட்டு வந்தீங்களா? எல்லா டிராவல்ஸையும் கேட்டு விசாரிச்சு பார்த்த மாமா. அன்னி பேர்ல எதுவும் டிக்கெட் எடுக்கல மாமா. சரி, ஒரு வேளை ட்ரெயின்லயாவது போயிருப்பாங்களோ நினைச்சு எக்மோர் சென்ட்ரல் அங்கேயும் போய் விசாரிச்சு பார்த்தோம். அங்கேயும் அதே பதில் தான் மாமா. ஐயோ, நான் பயந்த மாதிரி ஆயிடுச்சே. நந்தினி நமக்கு தெரியக்கூடாதுன்னு வேற பேர்ல டிக்கெட் எடுத்திருப்பா. எல்லாருமா சேர்ந்து அவ மனசை நோகடிச்சு இங்க இருந்து அனுப்பி வச்சிட்டோமே. இனிமே எப்ப என் பொண்ண பாப்ப, அவளை எங்க தேடுவேன், எப்படி கண்டுபிடிப்பேன், எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அதுக்கு நான் தாங்க காரணம். மாப்பிள்ள வீட்டுக்கு போக மனசு இல்லாம இருந்தவள செத்து போயிடுவேன்னு மிரட்டி அவளை அனுப்பிச்சு வச்ச. நீ பேசினதுல நந்தினிக்கு வருத்தம் தான். என்கிட்ட கூட அத பத்தி சொல்லி வருத்தப்பட்டு இருந்தா.
ஆனா அதுக்காக அவ விஸ்வா வீட்டுக்கு போக கூடாதுன்னு முடிவு எடுக்கவே இல்ல. நானே அப்படி ஏதோ முடிவை மாத்தி எடுக்க போறியான்னு கேட்டதுக்கு என்கிட்ட கூட இல்லன்னுதாமா சொன்னா. ஆனாலும் இப்ப அவ எங்கயோ போயிருக்கா. அதுக்கு ஒரே காரணம் அகிலாதான். அவ மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தா நிச்சயமா நந்தினி விஸ்வா வீட்டுக்கு தான் போயிருப்பா. ஆமா அத்தை, அகிலா கழுத்துல தாலி கட்ட வச்சு அவகிட்ட இருந்து விலகி வந்து இப்ப எப்படி அந்த வீட்டுக்குள்ள போறதுன்னு கூட நந்தினி யோசிச்சிருக்கலாம்ல. அப்படி நினைச்ச மாதிரி தெரியலையே. ஒரே அடியா நம்மளையெல்லாம் உதறி தள்ளிட்டுல போயிருக்கா. அம்மா, இப்படியே அழுதுட்டு இருந்தா இந்த பிரச்சனை தீராதுமா. அகிலா முதல்ல அந்த வீட்டை விட்டு போகணும். அப்பதான் நந்தினி திரும்ப வருவா, விஸ்வாவோட சேர்ந்து வாழ்வா. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிப்போம். அவ விஷயத்துல நாம என்னமா பண்ண முடியும்? சம்பந்தி கிட்ட நாசுக்கா அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு ஏற்கனவே சொல்லியாச்சு. இதுக்கு மேல நம்மளால என்ன செய்ய முடியும்? நாம எதுவும் பண்ண வேண்டாம்ப்பா. கடவுள் நிச்சயமா ஒரு வழியை கொடுப்பான். நீங்க எல்லாரும் பாத்துக்கிட்டே இருங்க. கூடிய சீக்கிரமே அந்த அக்கில வீட்டை விட்டு காலி பண்ணி ஓடி போயிட்டான்னு அத்தையே வந்து சொல்லுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்படி மட்டும் நடந்துட்டா நம்ம எல்லாருக்கும் நிம்மதி தரேம்மா. என்னங்க, நந்தினி எங்க இருக்கான்னு நம்ம இன்னும் தீவிரமா தேடி கண்டுபிடிக்கணுங்க. அண்ணே, அகிலா வீட்டை விட்டு போறதுக்குள்ள அண்ணி இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுன்னா நாம எல்லாருமே போய் அண்ணிய சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடலானே. மாப்பிள்ளையே மாமா, ப்ளீஸ் மாமா, வருத்தப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். இத ஒரு தைரியத்துல எல்லாரையும் விட்டுட்டு நான் இங்க வந்துட்டேன். அங்க எல்லாரும் என்ன தேடுவாங்க பரவாயில்ல, அங்க இருக்கிற யாருமே என் மனசுல இருக்கிற வலியையும் என்னையும் புரிஞ்சுக்கலையே. எல்லாரும் சொன்ன ஒரே பதில் விஸ்வா கூட சேர்ந்து வாழணும் வாழணுங்கிறது மட்டும்தான். ஆனா தன்னோட புருஷன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரேன்னு ஒரு மனைவி தவிக்கிற தவிப்ப யாருமே புரிஞ்சுக்கல. இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு நான் இப்படி தனியா இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லதுன்னு நினைக்கிறேன். காலங்கள் வேற மாதிரி திரும்பும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா, சீக்கிரம் வாங்கம்மா. ஏன், என்னாச்சு, ஏன் இவ்வளவு டென்ஷன்? ஐயோ, சீக்கிரம் வாங்க. என்னன்னு சொல்லுங்க. முதல்ல நான் சொல்றேன்ல, சீக்கிரம் வாங்களே, வாங்க. என்ன? வாங்கம்மா, முதல்ல போன் எடுத்து பேசுங்க. யாரு, யார் லைன்ல இருக்காங்க? யாரும் இல்ல, கேட்காதீங்கம்மா. தேவா சார் லைன்ல இருக்காரு, போன் எடுத்து பேசுங்க. ஓ, தேவா சாரா? ஹலோ, நான் நந்தினி பேசுறேன் சார். ஹலோ நந்தினி, ஹவ் ஆர் யூ? ஐ அம் ஃபைன் சார். ஆ, ஓகே ஓகே. எப்போ வந்தீங்க நம்ம வீட்டுக்கு? இப்போதான் சார், 2-3 இயர்ஸ் ஆச்சு. வெல், வீடுல எப்படி, பிடிச்சிருக்கா? நீங்க ரசிச்சு ரசிச்சு கட்டின வீடாச்சே, பிடிக்காம இருக்குமா? இல்ல, முருகன் வந்ததுமே இந்த வீட்டை பத்தி சொன்னாரு, அதான். ஓகே ஃபைன். அஞ்சலி மீட் பண்ணியாச்சு நந்தினி? ஓ, மீட் பண்ணிட்டேனே. ரொம்ப கியூட் சார், அவள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இஸ் இட்? நிஜமா சொல்றீங்க நந்தினி? அஞ்சலி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இதுல பொய் சொல்ல என்ன சார் இருக்கு? எனக்கு அஞ்சலிய பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. அவளோட இன்னோசன்ஸ், அவளோட குறும்புத்தனம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை நந்தினி. அஞ்சலிய பார்த்துக்க வந்த எல்லாருமே அவளை குத்தம் சொல்லிட்டு அவ அட்டகாசத்தை தாங்க முடியலன்னு வேலையை விட்டே போயிடுவாங்க. ஆனா நீங்க கொஞ்சம் வித்தியாசமா சொல்றீங்க நந்தினி. சார், குறும்பு தன பண்ணாதான் அவ குழந்தை.
இல்லனா அவ வெறும் பொம்மைதான். யூ ஆர் ரைட் நந்தினி. ஏ அஞ்சலிய பாத்துக்கிறதுக்கு சரியான ஆளா நீங்க கிடைச்சது. அந்த கடவுளோட gift நினைக்கிறேன். அதெல்லாம் சரி. அஞ்சலி உங்களை ஏத்துக்கிட்டாளா? உங்க கூட நல்லா பழகுறாளா? எந்த குழந்தையும் ஸ்கூல் போற ஃபர்ஸ்ட் டே தான் அடம் பிடிக்கும். போக போக தான் ஹாப்பியாவாங்க. அதே மாதிரி தான் சார் இதுவும். அஞ்சலி இப்போ என்கிட்ட அப்படிதான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு புரியல நந்தினி. வெரி சிம்பிள் சார். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். நீங்க இங்க வரும்போது அஞ்சலி என்கிட்ட எவ்வளவு அன்பா இருக்கான்னு மட்டும் பாருங்க. தேங்க் யூ நந்தினி. Thanks a lot. It's my duty, sir. Okay, okay. I'm so happy. நம்ம நேர்ல மீட் பண்ணுவோம். Okay, sir. Bye. Bye. Thank you, sir. என்னம்மா தேவா சார் கிட்ட குழந்தை ரொம்ப அன்பா இருப்பான்னு சொல்லி தைரியமா சொல்றீங்க? இதெல்லாம் நடக்குமாமா? ஏன் நடக்காது? நிச்சயமா நடக்கும். வாழ்க்கையில நாம ஒரு முடிவு பண்ணிட்டா எல்லாமே நடக்கும். நீங்க என்னவோ சொல்றீங்க பாப்போ. என்ன சத்தம்? குட்டி சத்தம் வேலைய கட்ட ஆரம்பிச்சிருச்சு. வாங்க போய் பார்க்கலாம். ஏய் நிறுத்து, காது கிழியுது. அதான் வந்துட்டோம்ல. எங்க போனீங்க ரெண்டு பேரும்? எனக்கு பசிக்குது. நான் போட்டு தரேன், கொட்டிக்க. செல்வி, நானே பரிமாறுறேன். இல்லம்மா பரவாயில்ல, நான் பரிமாறுறேன். இருக்கட்டும், நான் பரிமாறுறேன். சாப்பிடுங்க. சாப்பிடு அஞ்சலி. நீயே உட்காந்து சாப்பிடு. பரவாயில்ல, நீ முதல்ல சாப்பிடு, நான் அப்புறமா சாப்பிடுறேன். உன்னை பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு தானே வயிறு வலிக்கும். நீயே உட்காந்து சாப்பிடு. உட்காரு முதல்ல. தேங்க்ஸ். அச்சோ எந்திரிங்கம்மா. என்ன இடுப்பு உடைஞ்சுதா? வலிக்குதா? இல்லையே, வலிக்கலையே. போயே இல்ல, நிஜமாவே வலிக்கல. சொல்ல போனா இடுப்புல சுளுக்கு இருந்துச்சு, இப்ப விழுந்தல சுளுக்கு சரியா போயிடுச்சு. தேங்க்யூ அஞ்சலி. ஏ அஞ்சலி, என்ன வர வர ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க? அப்பா வந்தா சொல்லணுமா? வாய் முடிக்கிட்டு சாப்பிடு. அந்த பயம் இருக்கட்டும். இவ எனக்கு மட்டும் தான் பயப்படுவா. நான் ஆரம்பத்துல இவளை அடைக்கிட்டோம்ல, இல்லன்னா என்ன விட்டு வச்சிருப்பாளா? பெரிய ஆப்பா இல்ல வச்சிருப்பா. அந்த பயம் இருக்கட்டும். அஞ்சலி சாப்பிட்டு போ. அத விடுங்கம்மா, நல்லா சாப்பிடும். பாத்தீங்களாம்மா, இந்த குட்டிச்சாத்தா செஞ்ச வேலைய உங்களை கீழே விழ வச்சுட்டா, என்ன பஞ்சர் ஆக்கிட்டா. செல்வி, எனக்கு சிரிக்கிறதா அழுதானே தெரியல. நீ என்னமோ ஆரம்பத்திலேயே அஞ்சலி அடைக்க வச்சுட்டேன்னு சொன்ன. அது சும்மா பில்டப் தான். உடான்ஸ் பீலா. என்ன சொல்ற? இல்ல
நீங்க புதுசுங்கிறதுனால என்னை பத்தி பெருமையா நினைக்கணும்னு இதெல்லாம் சொன்னேன். ஆனா இந்த குட்டி குரங்கு இப்படி குத்துன்னு நான் நினைக்கவே இல்ல. ஆனா ஒண்ணுமா, தேவாயோட நல்ல மனசுக்காக இந்த கொடுமையெல்லாம் தாங்கிட்டு நான் இருக்கேன். சரி, வருத்தப்படாத, எல்லாம் சரியாயிடும். உங்களுக்கு என்ன, குத்து வாங்கின எனக்கு தானே வலி தெரியும். எனக்கு ஆணியால குத்து விழுந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் என்ன ஆபத்து இருக்கும்னு எனக்கு தெரியல. பேசாம இந்த வேலையே வேண்டான்னு ஓடி போயிடுங்க, அதான் உங்களுக்கு நல்லது.